அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலனா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு அந்த லிங்க்குன்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்லேயே நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கவுண்ட் ஸோ அந்த லிங்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பங்கு சந்தைக்கு புதுசாக வர்றவங்களுக்கு வந்து இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு ஷார்ட் டம் அதாவது வந்து ஒரு ஒன் வீக்காக இருக்கட்டும் அல்லது டூ வீக் அல்லது ஒன் मंथ டூ मंथ இந்த மாதிரிக்கு இந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணி அதாவது குறைந்த நாட்களுக்குள்ளே வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருபது லாபம் சம்பாதிச்சிட்டு ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா அப்படின்னா இது எந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து புதுசாக வரவங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கும் சரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்காது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய பிரச்சனை வந்து போயிட்ருக்கு ஸோ இதில் ஜிரதாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் வந்து இருக்குது அவங்களே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுமா செல் பண்ணுமா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் அதிலே வந்து இருக்கும் இந்த ஸ்டாக் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம சூஸ் பண்ணி போகும்போது அதில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மற்றும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் நம்ம அந்த ஸ்டாக்ஸ் மூலமாக வந்து பார்த்துக்க முடியும் இது வந்து ஜெர்தால் இருக்க வந்து ஒரு ஃபியூச்சரு ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபியூச்சரை பற்றி தெரிய தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால தான் வந்து அவங்க அதை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ இப்போ வந்து ஜெயதாவில் டிமெட் ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் சொல்லப்படுற விஷயத்தை பார்க்கும்போது ஓகே இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு அவங்களே அந்த டீடைல்ஸ் கொடுக்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து அதை பை பண்ணுறதுக்காக ஈஸ் செல் பண்ணுறதா அப்படின்னு ஈஸியாக வந்து டிசைட் டிசைட் பண்ணிடுவாங்க அவங்களே ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் தான் நான் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஜிரோதாவில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்கள்லேயும் வந்து நிறைய வந்து அவங்க அப்டேட் பண்ண போகிறாங்க அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் ஜிரோதாவது வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு வந்து அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்குது காரணம் சரிங்களா ஸோ இது வரைக்கும் நீமெட் அக்கௌண்ட் ஒப்பன்லாம் பரவாயில்ல ஜீரோ தலைவாவு நீங்கள் வந்து வந்து வேறு எங்கே வேணா டிமெட் அக்கௌண்ட் வச்சுன்னா பரவாயில்ல ஜிரோதாவில் ஒரு டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த நீங்கள் 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 ஜிரோதாவது பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜிரோதாவது டீமெட் அக்கௌண்ட் வந்து ஒன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இங்கே வாட்ச் லிஸ்டில் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஏதாவது ஒரு ஸ்டாக் இப்போ வந்து இன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸ் வந்து க்ரீனில் காட்டுது ஸோ இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்க்கு வந்து பை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா சார் ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் சரிங்களா சரி பார்த்துங்க அதையும் பார்த்துங்க ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து பை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து நிறைய டெக்னிக்கல் ஃபோ பார்க்கணும் நிறைய ஃபண்டமெண்டல் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பை பண்ணுவீங்க சரிதானே ஸோ இப்போ ஜிரோதாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் பை பண்ண விரும்புனீங்கன்னா இங்கே வந்து வரும்போது கடைசியாக பார்த்த மோர்னு ஒரு டீடெயில்ஸ் இது பாருங்கள் கரெக்டாக கொண்டு போகும்போது மோரை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இங்கே கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் மற்றும் டெக்னிக்கல்ஸ் இந்த ரெண்டு தான் இதில் முக்கியமானது இவங்களே வந்து இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குங்கிற டீடெயில்ஸ் நம்ம வந்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் முதல்ல ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்க்கணும்னா ஃபண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் க்ளிக் பண்ண இதோட ஓவர் வீட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சார்ட்டு கொடுத்துருக்காங்க இது ஃபிஃப்டி டூக்கு ஹை எவ்வளோ போயிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோ எவ்வளோ இருக்குது ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்க முடியும் ஒன் மன்தில் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு ஒன் இயரில் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு இது மார்க்கெட் கேபிட்டிஷன் எவ்வளோ டிவிடென்ட் ஈல்டு எவ்வளோ ஸோ செக்டாரோட டிஓ எவ்வளோ பிபி எவ்வளோ செக்டார் பிபி எவ்வளோ பி ரேஷியோ என்ன செக்டாரோடய பி ரேஷியோ என்ன ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸுமே இதில் வந்து இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ இப்போ இதை பார்த்துட்டு நீங்களே இந்த ஃபிஃப்ட்டி டூ ஹை ஃபிஃப்டி டூக்கு லோவெலாம் பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிருச்சாலும் இங்கேருந்தே பை பண்ணிக்கலாம் இங்கே ஈவெண்ட்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அதாவது இன்ஃபோசிஸ் நிறுவனம் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதோடைய அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த டீடைல்ஸ் வேணுன்னால் நீங்கள் லிங்க் வந்து இதில் இருக்கும் டவுன்லோட் லிங்க் தேவைப்பட்ட நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ வந்து படித்து பார்த்துக்கலாம் இப்போ தான் ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ்லாம் பிரெஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து இருக்கும் லிங்க் வேணா டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்போ அப்டேட்ஸு இங்கே பார்த்தா கேஷ் டிவிடெண்ட் எப்போ அனவுன்ஸ் பண்ணாங்க எவ்வளோ அனவுன்ஸ் பண்ணாங்க ஒரு ஷேருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து இருக்கும் நீங்கள் இதையும் பார்த்துக்க முடியும் தேவைப்பட்டால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேஷ்னு இருக்கும் ஆல்ரெடி நான் ஸ்மால் கேஷ் பற்றி நான் என்ன வீடியோ போடல நான் வந்து ஸ்மால் கேஷ் பற்றி உங்களை வந்து வரக்கூடிய நாட்கள் நான் வந்து ஒரு வீடியோ போட்டு சொல்லித்தரேன் நிறைய பேர் நினைக்கிறேன் அடுத்து வந்து நியூஸ் ஸோ இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை பற்றி எந்தென்ன நியூஸ் வந்தால் கூட எல்லா நியூஸ் பற்றியும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து வந்துடும் நீங்கள் அதையும் வந்து படித்து பார்த்துக்கலாம் இப்போ ஏதாவது யாராவது இன்ட்ராக் பண்ணி நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸோ இதாவது மாதிரி ஏதாவது நியூஸ் வரும்பொழுது அன்றைக்கி வந்து நியூஸ் உடனே உடனே பார்த்துக்க முடியும் இந்த வெப்சைட் இந்த லிங்கை பார்த்தினா எப்போ வந்து ஒரு நியூஸ் அந்த ஒரு நிறுவனத்தை பற்றி நியூஸ் வந்தாலும் அந்த நிறுவனத்தோடைய அந்த நியூஸ் செக்ஷனில் வந்து இவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம பார்த்துக்கிட்டு அது மாதிரி நம்ம வந்து பை செல் வந்து டிசைட் பண்ண முடியும் அடுத்து இங்கே கம்பேர் வித் பீர்ஸ்னு இருக்கும் ஸோ இப்போ கம்பேர் வித் பீர்ஸுங்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இன்ஃபோசிஸ் வாங்கணும்னு நினச்சோம் அது மாதிரி அந்த செக் செக்ஷனில் வந்து என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்கோ ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டாரில் உள்ள நிறுவனம் அது மாதிரி டாடா கன்சல்டன்சி விப்ரோ டெக் மஹிந்தா எல்லாமே ஐடி செக்டார் உள்ள நிறுவனம் ஸோ அது செக்டருடைய எல்லா டீடைல்ஸுமே இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ விட இது பெஸ்ட்டாக விட இது பெஸ்ட்டான்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்குறோம்னா நீங்கள் அந்த கம்பேர் வித் பீ செக்ஸனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் இப்போ நம்ம இன்ஃபோசிஸ் பார்த்தோம் அடுத்து கீழே பார்த்திங்கனா விப்ரோனு இருக்கு விப்ரோவோட மார்க்கெட் கேபிடேஷன் எவ்வளோ அந்த ப்ரைஸ்லாம் எவ்வளோ பீரியஸ் எவ்வளோ அதை டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இதை வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ வந்து இது வந்து நமக்கு மிக முக்கிய ஒரு ஃபண்டமென்டல் நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம வந்து ஃபண்டமெண்டல் பார்த்துக்கலாம் இதை பார்த்து ஏதாவது நீங்கள் ஸ்டாக் சூஸ் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து இதில் வந்து டெக்னிக்கலை பற்றி அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க அதுதான் நமக்கு முக்கியம் அவங்களே வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாமாங்கிற அந்த விஷயத்தையும் இதில் கொடுத்துருப்பாங்க ஜிரோதாவில் அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டியே இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் அடுத்து நம்ம இப்போ பின் அதே இன்ஃபோசிஸில் மோர் மோர்பட்னா கிளிக் பண்ணி இப்போ டெக்னிக்கல்ஸ் டெக்னிக்கல்ஸ்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கங்க இப்போ க்ளிக் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேவோட சார்ட் வந்து இப்போ இன்ஃபோசிஸ் டே இது வந்து ஒன் மினிட் சார்ட்டு த்ரீ மினிட்ஸ் சார்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ட்டு தேர்ட்டின் மினிட் சார்ட்டு ஹவர்லி சார்ட்டு டே சார்ட் இந்த மாதிரி நீங்கள் எந்த சார்ட்ட வேணாலும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும் ஸோ நான் இப்போ டே சார்ட் வந்து க்ளிக் பண்ணியிருக்கேன் இதில் டே சார்ட் க்ளிக் பண்ணும்போது இதோட இஎம்ஐ வந்து டுவெண்ட்டிக்கு இஎம்ஐக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிம்பிள் மூவிங் எஸ்எம்ஐக்கு எவ்வளோ டுவெண்ட்டிக்கு ஸோ ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனுக்கு எவ்வளோ வேல்யூ வருது ஸோ எல்லா வேலையுமே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து பைப் பண்ணுறது பை பண்ணலாம் அது வந்து ஸோ இதை பற்றி ஒன்றுமே நமக்கு தெரியாது அப்படின்னா பிரச்சனை இல்லை மார்க்கெட்டில் புதுசாகிறவங்களுக்கு எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிருக்கிறது வந்து கஷ்டம் தான் ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டெக்னிக்கல்ஸ்னு இருக்கும் பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ டெக்னிக்கல்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆசிலேட்டர்ஸ் மூவிங் ஆவரேஜஸ் இது மாதிரி வந்து இருக்கும் ஸோ இப்போ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்எஸ்ஏ ஃபோர்டின்னு இருக்கும் அது வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அடுத்து பார்த்து அது வந்து எஸ் செல் பண்ண சொல்லியிருக்கு அந்த அந்த இண்டிகேட்டர் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இண்டிகேட்டர் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து பார்த்துக்க முடியும் இல்லை நிறைய பார்த்திங்கன்னா என் இருக்குது பை இருக்குது ஸோ பி தாங்க இதில் அதிகமாக இருக்கும் இஎம்ஏ டென்னுக்கு வந்து பை பண்ண சொல்லியிருக்கு ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது உங்கள் ஓவராலாக மெஜாரிட்டியாக வந்து பை தான் இதில் இருக்குது அப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டேம் ட்ரேடிங்க்கு வந்து ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து இப்போ ஜெரோதாவில் நீங்கள் டேமெண்ட்டாக கொண்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் நீங்களே சூஸ் பண்ணியிருந்தா கூட சரி அதுக்கான அந்த டெக்னிக்கல்ஸ் வந்தீங்கன்னா இங்கே பை பண்ணுறதா செல் பண்ணுறாங்க அது வந்து இந்த நிறைய ஸ்ட்ராட்டஜி அவங்களே வந்து டிஃபால்ட்டாக ஜெரோதாவில் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து பை பண்ண சொல்லுது இப்போ நமக்கு ஸோ அதனுடைய டிஃபால்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணால் கூட இதை வந்து பை பண்ணலாம் ஸோ நமக்கு எந்த ஸ்டாக்ஸை பை பண்ண தெரியாதுன்னு ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு வேலை இவங்க வந்து ஜஸ்ட்டு ரெக்கமெண்ட் மாதிரி பண்ணுறாங்க இது மாதிரி ஸோ இதையும் நீங்கள் தேவைப்பட்ட வந்து பை பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸும் நீங்கள் வந்து நீங்களே கூட டிஃபால்ட்டாக வந்து இதில் ஜெரோதா ஸ்ட்ரீக்குன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமெட்டிக்காக பை எல்லாம் பண்ண முடியும் நம்ம அடுத்த ஸ்கேனர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஜெரோதாவுடைய டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரி இதில் மெயினானது வந்து டெக்னிக்கல்ஸ் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க பேரிஸ் நியூட்ரல் புல்லிஸ் இதெல்லாம் அடுத்து வந்து மூவிங் ஆவரேஜஸ்க்கு வந்து பியரிஸ்னால் கே நாலு நியூட்ரல் வந்து ஒன்று புல்லிஸ் வந்து டுவெல் புல்லீஸில் வந்து தான் இருக்குது அப்படிங்கிற ஸ்டாக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது அந்த இண்டிகேட்டரோட ஷார்ட்டேஜ் வந்து பை காட்டு தான் செல் காட்டு தான் நின்னு விஷயமும் நமக்கு இந்த கீழே பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை மாதிரி நீங்கள் இந்த ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாக் வந்து எடுப்போம் டாட்டா மோட்டார்ஸ் வந்து எடுத்துக்காட்டும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது மட்டும் இல்லை இன்னும் இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இப்போ டாடா மோட்டார்ஸ்னால் வந்து எடுத்து எடுக்கிறேன் பாருங்கள் அதே இங்கே கர்சில் நீங்கள் அந்த டாடா மோட்டார்ஸ் கொண்டு போனால் பை பண்ணுறது பண்ணுற எல்லா ஆப்ஷனும் காட்டும் நீங்கள் கடைசியாக வந்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் காட்டும் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது நீ இப்போ வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அது எப்படி பார்க்குறதுன்னு டெக்னிக்கல்ஸ் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்க டேரெக்டாக இப்போ டெக்னிக்ஸ் கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெக் சமரியில் வந்து டெக்னிக்ஸ் வந்தீங்கன்னா கேள்வி இங்கே காட்டும் மேக்ஸிமம் பாருங்க டாட்டா மோட்டார்ஸ் அது ரெக்கமெண்ட் பை பையே கொடுக்கல ஹல் மூவிங் ஹல் மூவிங் ஆவரேஜ் நைன் மட்டுந்தான் பைக்கு நான் ரெக்கமண்ட் கொடுக்குறது மீது எல்லாமே செல்லில் தான் இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பை பண்ணக்கூடாது ஷார்ட் டெம்ப் கெடுக்கிறவங்களாம் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் எடுக்கக்கூடாது பாருங்கள் எல்லாமே எஸ் தான் காட்டுது பேரிசு மோட்டில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு ஸோ இப்போ பாருங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ஜெரோதாவில் வந்து ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத வந்து தெரிஞ்சிக்கணும் சரிங்களா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் அவங்க நண்பர்கள்டையும் சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது மாதிரி வந்து மீண்டும் ஒரு திருதாவில் உள்ள வேறு ஃப்யூச்சரை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோ சொல்கிறேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ